ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்ல் ஸ்டிச் மீடியா. இன்றைக்கி ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஆக்டிவான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து சண்டே மதியானம், காலையில் எப்போதுமே சர்ச்சைக்கு போயிட்டு ஒரு 2:00 போல் வருவேன். இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் டே, நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாமே அர்ஜென்ட் ப்ளவுஸ் தான். இது கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸும் ஒரு 2 ப்ளவுஸ் இருக்குது. அது போக ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் பண்ணணும். இது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத கட கடன்னு பார்க்கலாம். ஸோ சண்டே அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைப்போம். நானுமே அப்படி தான். ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் நம்ம வேலை பார்த்தா ஆகணும் அப்படின்ற டைம் வரும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக பண்ணி தான் ஆகணும். சரியான வெயில். இப்போ வாங்க நம்ம என்னென்ன ப்ளவுஸ் பண்ணுறோம், இந்த ஆஃப்டர்நூன் டே வந்து எவ்வளோ ஆக்டிவாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து ஆக்சுவலாக நான் டெய்லரிங் கிளாஸ்க்காக வீடியோவும் சேர்த்து எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் இதில் டெய்லர் ஸ்டிச் மீடியாவில் ஃபுல் வீடியோ வந்து போட போகிறதில்ல, நம்ம டெய்லரிங் கிளாஸ்க்காக எடுத்த வீடியோ. அதனால் இதோடய ஃபினிஷிங் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த ப்ளவுஸ் டிசைன் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 300 to 350 அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ப்ளவுஸு. ப்ளவுஸோட ரேட் வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு ஏரியா பொறுத்தும் அந்த டிசைனோட ரேட் அப்படிங்கிறது மாறும். அதனால தான் யாருமே வந்து கரெக்டான ரேட் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்மளோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத நம்ம தான் கணிக்கிறோம். ஏன்னா நம்ம தானே தைக்கிறோம், அதுக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த கொஸ்டின் தயவுசெய்து நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸில் மோஸ்டான கமெண்ட் அவ்வளோ அதுதான், எவ்வளோ வாங்கலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நான் கொடுக்குற ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, அவங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோ எவ்வளோ ரேட் வாங்குறாங்க. ஒரு டெய்லர் ஆக போகிறோன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் வாங்குகிற ரேட்டு நீங்கள் வாங்க முடியாது, மேபி அது கம்மியாகவும் தெரியலாம் இல்லை அதிகமாகவும் தெரியலாம், ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச்சைக்கு போயிட்டு வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணலை, ஏன்னா நம்ம அவசரமாக இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இந்த வெயிலுக்கு கூலிங்காக நம்ம எதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. டெய்லி பார்த்திங்கன்னா இப்போது எங்கள் ஃபேமிலிக்கே வந்து ஒரு ஃபுல் தர்பூசணி வந்து கரெக்டாக இருக்குது, ஏன்னா வீட்டில் தான் எல்லோரும் இருக்கிறோம் அப்படின்றதுனால இது சம்மர் டைமுக்கு இது அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது. இந்த வெயிலுக்கு இது செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ அப்படியே லைட்டாக லைட்டாக ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டே பண்ணோன்னா நமக்கும் ஒர்க்கு பண்ணிகிட்டே இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ வயிறு வந்து அப்பப்போ வந்து ஃபுல் ஆகிட்டு இருக்கும். இதுதான் என்னோடய ஓன் சிஸ்டரோட பேபி. இவங்க பிறந்ததோடு தான் ஒரு 2 மந்த் நம்ம வீடியோ எதுவுமே போடலை, அப்படியே கேப் எடுத்தாச்சு. டெலிவரியோட அக்காவோட நான் தான் இருந்தேன் அப்படின்றதுனால 2 மந்த் அப்படியே கேப் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தம்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆக போகுது. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்க. ஃப்ரூட்ஸ் அதிகமாகலாம் கொடுக்குறதில்ல, இப்போ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா வந்து சாப்பிடுவாங்க. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே அழுகை. இப்போ அதுதான் நாங்கள் சாப்பிடும்போது கொடுத்துட்ருக்கோம், எடுத்த உடனே அழுகிறான். இந்த மாதிரி பேபிஸ் வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ஸர்னு நினைக்கிறேன், ஏன்னா மைண்ட் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்டு நம்மளோட ஒர்க்கை கட கடன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி கொஞ்சம் காய வச்சுருந்தேன், அதுவுமே நான் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஓவராலாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு 300 to 350 அந்த ரேஞ்சில் வாங்கிக்கலாம். லைனிங், அப்புறமா ஸ்டிச்சிங், ப்ளஸ் இந்த டிசைன், அப்புறமா ஹேங்கிங், இது எல்லாமே சேர்த்தே நான் ரேட் சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி இது உங்களோட ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயவு செய்து ரேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த சாரீ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மண்டே வந்து மேரேஜு, நம்ம வந்து சண்டே தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். இது போகும், நமக்கு நிறைய வேலை இருக்குது. சண்டே விட மண்டே வந்து நிறைய ஒர்க் இருக்குது, அதை தனி வீடியோவாக கொடுக்குறேன். அது பெரிய ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சர்ச்சைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் கடகடன்னு நம்ம ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவசரமாக பண்ணிகிட்டு இருக்குவேன். நான் இந்த இந்த ஒர்க்லாம் எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க, ஒரு 4-5 days முன்னாடியே கொடுத்தாங்க. பட் என்னால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா தான் நமக்கு அப்பப்போ வந்து அர்ஜெண்ட் ஏதோ அதை தான் அப்படியே லைன் பை லைனாக வந்து பண்ணிகிட்டே வரேன். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால குக்கிங் வேலை அப்படின்றது எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பெரிய லெவலில் பண்ண மாட்டோம். காலையில் ஏதாவது கூல் அந்த மாதிரி தான், வெயில் டைம் அப்படின்றதுனால காலையில் மேக்ஸிமம் கூல் அந்த மாதிரி தான். ஸோ அது பெரிய வேலையில் ஒரு 10 மினிட்ஸ் வேலை மட்டும்தான். அப்புறமா காலையிலே பார்த்திங்கன்னா வீடு மாப் போடுறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் இருக்கும்.
மற்றபடி இந்த கட்டிங் வேலை ஸ்டிச்சிங் வேலை ஏதாவது நமக்கு அவசரமாக இருந்தால் அதை பண்ணுவேன். மற்றபடி மேக்ஸிமம் சண்டே அப்படின்றது கொஞ்சம் ரெஸ்ட் டேவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஏன்னா நம்ம வீக் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுறோம், ஹெவியாக ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒரு நாளாவது நமக்கு ரெஸ்ட் வேணும்ல, அதுக்காக தான். இப்போது ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நான் சமைக்க மாட்டேன், ஏன்னா சர்ச்சிலே வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் சண்டே மதியானம் சமைக்கிற வேலை இருக்காது. மார்னிங் டிஃபனும் டின்னரும் மட்டும்தான் நமக்கு சமைக்கிற வேண்டிய வேலை இருக்கும். டிஃபன் வந்து நம்ம லைட்டாக எடுத்துப்போம். அதே மாதிரி நைட் பார்த்திங்கன்னா நமக்கு டின்னர் பார்த்திங்கன்னா ஏதாவது தோசை இட்லி இல்லை சப்பாத்தி ஏதாவது தான் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வேலையுமே எனக்கு இல்லை, பிகாஸ் என்னோடய சிஸ்டரும் என்னோடய பிரதரும் சேர்ந்தே வந்து இன்றைக்கி நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் ஃபைனலாக காமிக்கிறேன். ஒருத்தங்க கமலில் கேட்டிருந்தீங்க உங்கள் சிஸ்டர் சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு. சிஸ்டர் வந்து சமைப்பாங்க, அவங்க வீட்டில் இருந்தால் சமைப்பாங்க, பட் இங்கே ஃபுல்லாக குக்கிங் ஒர்க் ஃபுல்லாக எப்போதுமே வந்து எனக்கு மட்டும்தான். யாராக இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போனால் சமைக்க தோணாதுல, சேம் அதே மாதிரியே தான் என்னோடய சிஸ்டருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து சமையல் வேலைகள் நானும் பண்ண சொல்ல மாட்டேன், நானே வந்து கடை கடை கடைன்னு முடிச்சிருவேன். அக்கா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க, பட் வேஸ்ட்டாக பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்மளோட அவசர வேலைகளுக்கு நான் பண்ணால் தான் செட் ஆகும். ஸோ அதனால் கடை கடை கடைன்னு அதை பண்ணி வச்சுருவேன் எப்போதுமே. இப்போது ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டேன், ஏன்னா அந்த ஒயிட்லேயே நம்ம உட்காந்துட்டு இருந்தானா ரொம்ப அழுகு பிடிச்சிரும். ஸோ அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த சாரீ வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் லைனிங். இப்போது நம்ம சாரீ ப்ளவுஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ண ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ப்ளைனான ஒரு ப்ளவுஸ் தான். நான் ப்ளைன் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ரேட் வாங்குவேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வச்சு உங்கள் ஏரியாவுக்கு எவ்வளோ ரேட் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 80 ரூபா மட்டும்தான். லைனிங் ப்ளவுஸ்னால் நான் லைனிங் போட்டால் 180, இல்லை கஸ்டமர் வந்து லைனிங் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா 150 ரூபா மட்டும்தான். நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா வில்லேஜ். ஸோ வில்லேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஷாப் எதுவும் வைக்கலை, நம்ம வீட்டோடவே சேர்ந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போ தான் நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா நான் ஊருக்குள்ளே தான் இருக்கிறேன், ரொம்ப வெளியிலலாம் தனியாக செப்பரேட்டாக வைக்கல அப்படின்றதுனால எனக்கு இந்த ரேஞ்ச் அப்படின்றது ஓகேவாக தான் இருக்கும். அந்த ப்ளவுஸ் ஓரளவு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே வந்து என்னோடய பிரதர் தான் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து குக்கிங் பண்ணுறது டீ போடுறது எல்லாமே வந்து பிரதராக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் அப்போ நீங்கள் வேலை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு, அப்படிலாம் இல்லை, நான் தான் டெய்லி பண்ணுவேன். அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்கல்ல, அதாவது ஒரு என்னைக்காவது ஒரு நாள் அப்படி தோணும் இல்லை, அன்றைக்கு மட்டும்தான் ஏதாவது கிடைக்கும். ஸோ கிடைக்கிற நேரம் நம்ம வாங்கிக்க வேண்டிதான். நம்ம இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம்ல, அதோடய சாரியை வந்து நம்ம மடித்து வச்சுக்கலாம். ஒரு ப்ளவுஸ் எடுத்தீங்கன்னா அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி மடித்து வச்சுட்டு பூக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த ப்ளவுஸ் வந்து எடுங்க. அப்படி இல்லை பல்க் ஆர்டராக இருக்குது, அதாவது இப்போ ஒரு 10 ப்ளவுஸ் 15 ப்ளவுஸ் ஒன்றா பண்ண வேண்டியிருக்குன்னா அப்புறமா என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து சாரீலேருந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து எல்லா ப்ளவுஸையும் கட் பண்ணி அளவு ப்ளவுஸோடு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ப்ளவுஸையாக கட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா சாரீயை வந்து மொத்தமாக எல்லா சாரியுமே வந்து முந்தி அடித்து வச்சுக்கணும். ஒரு 15 சாரீ இருக்குன்னா 15 சாரீ முந்தி அடித்து மடித்து வச்சுட்டோன்னா அந்த வேலைகள் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா கடைக்கிற ஸ்டிச் பண்ணுறது, ஒர்க் வைக்கிறது, ஹூக் வைக்கிறது, இந்த மாதிரி அதை ஒரு செக்ஷனாக பிடிச்சோன்னா அது கரெக்டாக வரும். மற்றபடி ஒரு 2-3 ப்ளவுஸ் தான் நமக்கு அர்ஜெண்ட்டாக கொடுக்க வேண்டியிருக்குன்னா அதை இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணாலே போதும். இப்போ இந்த ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா அதுக்கு லேஸ் மட்டும் அட்டாச் பண்ண வேண்டியிருந்துச்சு நெக்குக்கு. அந்த ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த சாரீலேயே வந்து ஒரு பார்டர் மாதிரி வந்துச்சு, பேக்குக்கும் வந்துச்சு, அதே மாதிரி இந்த ஸ்லீவுக்கும் வந்துச்சு. கஸ்டமர் வந்து அந்த ஸ்லீவுக்கு மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க, நெக்குக்கு வந்து இந்த மாதிரி சில்வர் லேஸ் வந்து வாங்கி வச்சாச்சு. நம்ம அன்றைக்கி தெங்காசி போயிட்டு எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுருந்தோம்ல, ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கு அவசர வேலை வரும்போது கடை கடைன்னு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பையிலனா பக்கத்தில் உள்ள கடைக்கு பழக்கத்துலன்ட்டு இல்லை, கொஞ்சம் தூரம் போகணும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு, அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 ப்ளவுஸுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு லேஸ் மட்டும் வச்சுருந்தோம், இதுக்கு ஃபுல்லாகவே டிசைன் மட்டும் வச்சுருந்தோம். லேஸ் வச்சது பார்த்திங்கன்னா 200, டிசைன் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 350 அந்த மாதிரி. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 6-7 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ அதுக்குள்ளே ஒரு 550 அந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு அமௌண்ட்டு. ஸோ டெய்லரிங் தொழிலை விட ஒரு நல்ல தொழில் இல்லை அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ பார்த்திங்கன்னா அது முடிக்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வீட்டை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
மத்தியானம் அடித்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல செமையாக ஒரு மழை. மழை வந்ததுக்கப்புறமா தான் ஏதோ ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வெயில் பயங்கரமாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஈவினிங் நல்லா வந்து கொஞ்சம் மழை வந்துடுது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. இப்போ மழை வந்து நல்லா வந்துட்டு இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரும் பிரதரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணிலேருந்து போராடி ஒரு 7 o'clock பார்த்திங்கன்னா ஒரு ரெட் வெல்வெட் கேக் வந்து வீட்லேயே பண்ணாங்க. இது வந்து கிட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ஆன்லைனில், ரெட் வெல்வெட் கேக்கும் அந்த கிட்டு பவுடர் ப்ளஸ் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கிட்டு, இந்த ரெண்டுமே வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்டாச்சு, ஸோ ரெட் வெல்வெட் வந்து செஞ்சாங்க. கேக் அந்த பேஸ்லாம் வந்து ஈஸியாக பண்ணிட்டாங்க, பட் அந்த மேலே வைக்கக்கூடிய அந்த க்ரீம் இருக்குல்ல, அதை பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஏன்னா முன்னாடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டாக பண்ணுறாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து நல்லதாக இருந்துச்சு. மற்றபடி மேலே எதுவும் டெக்கரேஷன் எதுவுமே பண்ணலை, ப்ளைன் அது சாப்பிட்றதுக்கே நல்லதாக இருந்துச்சு. இவங்க தான் அக்காவோட பொண்ணு, கேக் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த 3rd blouse வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நைட் உட்காந்து ஸ்டிச் பண்ணி நம்ம மார்னிங் கொடுக்கணும், 6 o'clockலாம் கொடுக்கணும். இதோட டிசைனும் வந்து கஸ்டமர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதே சேம் பிக்சரில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதோட ஃபுல் அந்த ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் இதில் காட்டலை, ஏன்னா இதுவுமே வந்து நான் டெய்லரிங் கிளாஸ்க்காக தான் நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அதனால் இதோட டிசைன் வந்து ஃபினிஷிங் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வீட்லேயே இருந்து வேலை பார்க்குறது, இந்த மாதிரி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க்கையும் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. நிறைய பேர் போன வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம்னு. இந்த ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் நைட் வந்து தூங்கிட்டேன். மார்னிங் வந்து ஒரு 4:30 வந்து எழுப்பினேன். இப்போ மார்னிங் வந்து கரெக்டாக ஒரு 4:30 ஆகுது. மேக்ஸிமம் நான் நைட் அதிகமான நேரம் தைக்கிறத விட மார்னிங் தான் அதிகமான நேரம் எழும்பி முன்னாடியே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். மார்னிங் கரெக்டாக 4:30 ஆகுது. இப்போ இந்த லைட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, மற்றபடி மற்ற நேரங்களில் சரியான இருட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரண்ட்லலாம் சரியான இருட்டு. இது இப்போ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் சொன்னால அதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் தான், அவங்களுக்காக தான் மார்னிங் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். இதோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்குது. சேம் இதே மாதிரியே டிசைன் தான் அவங்க கேட்டிருந்தாங்க, நம்மளும் அதே மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ப்ளவுஸ்க்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 400 வாங்கலாம். ஏன்னா இதில் பெருசாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் படலை, லைனிங்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. மற்றபடி ஹேங்கிங் டிசைன் ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் தான். நம்ம கிளாத்லேயே தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கோம், மற்றபடி நம்ம ஸ்டோன்ஸு இதெல்லாம் வந்து நிறைய வைக்கல. கொஞ்சம் அந்த லேஸு கைக்கு ஒரு ஸ்டோன் இவ்வளோ மட்டும் தான் வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க